டெய்லி நாட்டு பசும்பாலிலேருந்து எடுத்து வச்ச வெண்ணெய்ங்க இது. பசும்பால் வாங்குகிறோம், அதுலேருந்து எடுக்கிறது. இதை வந்து இப்போ நெய் காய்ச்ச போகிறோம். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் காய்ச்சோம் நெய். பாருங்கள், பார்த்து நீங்களும் அதேமாதிரி காய்ச்சுங்க. இதுவரை நாங்கள் கடையில் நெய் வாங்கினதே இல்லை, வீட்டில் வாங்குகிற பசும்பால்லேருந்து எடுத்து வைக்கிறத நெய் காய்ச்சி எடுத்து வச்சுப்பேன் வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் பற்ற வச்சு வெண்ணெய் இருக்குவோம். ஆல்மோஸ்ட் வெண்ணெய் கட்டி உருகிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் உருகணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருகிருச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம். நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு, அடிப்பிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சுற்றியரும் நெய் மேலே வந்துட்டுருக்கு, பொங்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா நெய் மேலே வந்துடும், பொங்கி வரும். நெய் பாருங்கள் நல்லா திரண்டு வருது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக எல்லா நெய்யும் நல்லா மேலே வந்துடும். நல்லா நெய் திரண்டு மேலே வந்துருச்சு. நல்லா முருங்கைக்கீரை அதில் வச்சு பதம் பார்த்து அந்த முருங்கைக்கீரை பொறிஞ்ச உடனே நெய்யை எடுக்க வேண்டும். நல்லா வாசமாக இருக்கும், வீடே மணக்குது, சுத்தமான பசு நெய்.
கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய் மணமாகவும் இருக்குது, அப்படியே ஆறினோடனே மணல் மணலாக வரும். சூப்பர் நெய். அரை லிட்டர் நெய் வந்திருக்கு, சுத்தமான பசு நெய்.